மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு நீட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய மாணவர்கள். இந்த கோட் பற்றின நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அவங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஓவர் த கமெண்ட் செக்ஷன், நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ், பர்சனல் கால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து, சார் நான் எந்த கோட் செலக்ட் பண்ணும், நான் இந்த டிகிரி முடிச்சிட்டேன் அல்லது நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் இப்போ எந்த கோட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனும் அதோடு சேர்த்து, ஓப்பன் ஸ்கூலிங்கில் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த மாணவர்கள் அல்லது ப்ரைவேட்டாக கேண்டிடேட் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் பயாலஜி மட்டும் அடிஷ்னல் சப்ஜெக்டாக எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரியான மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதலாமா எழுத முடியாதா, அவங்க எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படிங்கிறத பற்றி இன்ஃபர்மேஷன் புல்லட்டன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸாக ப்ரைவேட் ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கும், அண்ட் பயாலஜி அடிஷ்னல் சப்ஜெக்டாக படிச்சுட்டு இப்போ இந்த வருஷம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கோட் பற்றின கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அட் த சேம் டைம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே வரும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய வீடியோஸை பார்த்துருக்கோம், பழைய வீடியோஸையும் பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு போயிடலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கோட் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கும், பேஜ் நம்பர் 25 இருக்கிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரெஷ் ஃபார் நீட் 2024 எக்ஸாமினேஷன், அதாவது பிளஸ் டூ போர்டு எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் நீங்கள் அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, யூ கேன் செலக்ட் கோட் 1. கோட் 1 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்பியாரி, நீங்கள் வந்து கிளாஸ் 12 இப்போ அப்பியார் ஆகிறீங்க அப்படின்னா கோட் 1 அப்படிங்கிறது. இப்போ கோட் 2 அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, பிளஸ் டூ கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ். சிம்பிளாக சொல்லிட்டோம் அப்படின்னா பிளஸ் டூ கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கோட் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இந்த கோட் 2ல தான் வந்து இந்த என்ஐஓஎஸ் கேண்டிடேட்ஸை பற்றி சில முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சிடுறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இட்டாலிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வைக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் கிளாஸ் 12 ஃப்ரம் ஓப்பன் ஸ்கூல் ஆர் அஸ் அ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஷால் நாட் பி எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா, இந்த ஓப்பன் ஸ்கூலிங் அப்படிங்கிறது என்ஐஓஎஸ் போர்டு அல்லது பயாலஜி அடிஷ்னல் சப்ஜெக்ட் அதுவும் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்தர் மோர் எ ஸ்டடி ஆஃப் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அஸ் அன் அடிஷ்னல் சப்ஜெக்ட் அட் கிளாஸ் 12 லெவல் ஆல்சோ ஷால் நாட் பி பர்மிசபிள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ நீ வந்து பயாலஜியை அடிஷ்னல் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்கல்ல அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம படித்து பார்க்கணும் தானே. அது என்ன சொல்லுது அப்படின்னா, த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் கிளாஸ் 12 லெவல் வித் பயாலஜி ஆஸ் அன் அடிஷ்னல் சப்ஜெக்ட் வில் ஆல்சோ பி எலிஜிபிள் ஃபார் எம்பிபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எது படி அப்படின்னா, ஆஸ் பர் த ஹானரபிள் ஹைகோர்ட் ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, டேட்டா 24/9/2019, இந்த ரிட் பெட்டிஷன் நம்பர்னு சொல்லி ரிட் பெட்டிஷனுடைய நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹானரபிள் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு, அந்த கேஸ் வந்து என்ஐஓஎஸுக்கும் எம்சிசிக்கும் இடையிலான ஒரு நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலுக்கும் இடையிலான ஒரு கேஸ். அதில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அடிஷ்னல் சப்ஜெக்டாக படித்தவங்க ஓப்பன் ஸ்கூலிங்கில் படித்தவங்களையும் அலோவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க, அவங்களும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. ஹைகோர்ட் சொன்னதுனால மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ஐஓஎஸ் கேண்டிடேட்ஸ் ஓப்பன் ஸ்கூலிங்கில் படித்த கேண்டிடேட்ஸ் ப்ரைவேட்டாக பயாலஜி மட்டும் அடிஷ்னல் சப்ஜெக்டாக படிச்சுட்டு நீட் எழுதணும்னு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் இல்லை, 2019 அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் லாஸ்ட் இயருடைய ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து படித்து பார்த்தீங்கனாலும் த சேம் லைன்ஸ் வில் பி தேர். 2022 கவுன்சிலிங் எடுத்தாலும் ஓகே, 2023 ப்ரௌசர் எடுத்து பார்த்தாலும் ஓகே, இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி தேர். படித்து பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வச்சு ரிப்பீட்டர்ஸ் மேபி பார்த்துருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷருக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். இப்போது இங்கே வந்து இன்னொரு ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். நோட், த ப்ரொவிஷோ இஸ் இன் த ப்ரொவிஷோ இன் இட்டாலிக்ஸ் ஹஸ் பீன் அ சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர் ஆஃப் சேலஞ்ச் பிஃபோர் த ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் இந்த கேஸ் நடக்குது. ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி, ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் டெல்லி, ஹைகோர்ட் ஆஃப் அலகாபாத் அண்ட் லக்னோ, அதில் உள்ள லக்னோ பெஞ்சு அண்ட் ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அட் ஜபால்பூர், இந்த கோர்ட்ல எல்லாம் இந்த கேசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல, ஒரு இன்டர்ம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்காங்க, தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரெகுலேஷன் டிஸ்குவாலிஃபைங் ரெகனைஸ் ஓப்பன் ஸ்கூல் போர்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் த கண்டிஷன்ஸ் ஹூ ஹவ் ஸ்டடி அந்த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அஸ் அன் அடிஷ்னல் சப்ஜெக்ட் ஹாஸ் பீன் ஸ்ட்ரக் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால
ஆக்சுவலாக நம்மளுடைய ரூல்ஸ் என்ன, எம்சிசியினுடைய ரூல்ஸ் படி இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். என்ஐஓஎஸ் அண்ட் பயாலஜி அடிஷ்னலாக படிக்கிறவங்க வந்து நாட் எலிஜிபிள் தான். ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள எலிஜிபிள் ஆக்கிட்டாங்க, நீங்கள் படிக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரூல்ஸை நாங்கள் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டோம். த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ப்ரிஃபர்ட் ஹேஸ் ப்ரிஃபர்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் பிஃபோர் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் கேசஸ் போட்டிருக்காங்க. யார்? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அண்ட் அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் ஃபோர் த கேண்டிடேச்சர் ஆஃப் இந்த கேண்டிடேட்ஸ் இந்த நீட் 2024 ஹூ ஹவ் பாஸ் த குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தட் இஸ் கிளாஸ் 12 ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் என்ஐஓஎஸ் ஓகேங்களா, ஆர் ஆஸ் அ ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு ஸ்டேட் போர்ட்ஸ் ஆர் வித் பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அஸ் அன் அடிஷ்னல் சப்ஜெக்ட். நீங்கள் பயாலஜியை அடிஷ்னல் சப்ஜெக்டாகவும் படிச்சிருக்கலாம், அடிஷ்னலாக நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நீட் 2024. எந்த கன்ஃபியூஷன் வேணால் நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், நீங்கள் எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கலாம். இது எல்லாமே இட் இஸ் சப்ஜெக்ட் டு த கேண்டிடேட்ஸ், இட் இஸ் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் த கேசஸ். இந்த கேசஸ்னுடைய முடிவு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து. என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் ஒரு கல்வியாளராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது ஹானரபிள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லா இதுலேயுமே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்னுடைய பார்வையில் அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, மேபி லைக் எல்லா மாணவர்களுமே படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா மாணவர்களும் அவங்க விரும்பின படிப்பை படிப்பதற்கான ப்ரொவிஷனை கொடுக்குது. ஸோ இந்த நெப்பின் அடிப்படையிலையும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பயாலஜி அடிஷ்னல் சப்ஜெக்டாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியும் இதே விஷயத்தை திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதையும் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூ வில் நாட் ஃபேஸ் எனி இஷ்யூ. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஹவவர் அவங்க சொல்கிறது என்னென்னா, அடிஷ்னல் சப்ஜெக்ட் ஷால் பி அலோட் பட் சப்ஜெக்ட் டு த அவுட்கம் ஆஃப் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் ஃபீல்டு பை த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஹவவர் அந்த ஹானரபிள் ஜட்ஜஸ் என்ன கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி மாறுபட்டால் அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இஃப் த இன்ஸ்டியூட் ஹேஸ் டு கன்சிடர் த எக்ஸாமினேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி ஃபார் டு பி ஈக்குவலன்ட், இதெல்லாம் மற்ற விஷயங்கள் அந்த கோடை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ஐஓஎஸ்ல ப்ரைவேட்டாக படிக்கிறீங்க, ஓப்பன் ஸ்கூலிங்கில் படிக்கிறீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் டு ரைட் நீட் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் 2019லேருந்து இதே ப்ரொசீஜருங்க தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அலோவ் பண்ணுவாங்க, நீங்கள் எழுதலாம், ரிஜிஸ்டர் பண்ணலாம், பயப்படாதீங்க. பயாலஜி அடிஷ்னல் சப்ஜெக்டாக என்ஐஓஎஸ்ல எழுதிருந்தாலும் சரி, அல்லது அந்தந்த ஸ்டேட் போர்டில் நீங்கள் எழுதிருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ரெகனைஸ்டு போர்ட்ஸில் நீங்கள் எழுதிருந்தாலும் சரி, யூஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் நீட் 2024 எக்ஸாமினேஷன். பயப்பட வேண்டாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ கோட் த்ரீ யார் ஆக்சுவலாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, த இன்டர்மீடியட் ப்ரீ டிகிரி எக்ஸாமினேஷன் த இன்டர்மீடியட் ஆர் ப்ரீ டிகிரி எக்ஸாமினேஷன் இன் சயின்ஸ் ஆஃப் அன் இந்தியன் யூனிவர்சிட்டி போர்ட் ஆர் அதர் ரெகக்னைஸ்ட் எக்ஸாமினிங் பாடி வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயோடெக்னாலஜி விச் ஷால் இன்க்ளூட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இன் தீஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் ஆஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ கோட் த்ரீ யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதர் ஸ்டேட்டில் படித்த மாணவர்கள் பிளஸ் டூ வேறு ஸ்டேட்டில், எஸ்பெஷலி நீங்கள் கர்நாடகா மாதிரியான வேறு வேறு ஸ்டேட்டில் பியூசிங்கிற மாதிரியான கோர்சஸ் இருக்கும், ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன். ஸோ அந்த அந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தென் யூ ஷுட் செலக்ட் கோட் த்ரீ. மற்றவங்கெல்லாம் கோட் டூ தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ கோட் ஃபோர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரீ ப்ரொஃபஷனல் ஆர் ப்ரீ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி இங்கிலீஷ் ஆஃப்டர் பாசிங் எய்தர் த ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆர் த பியூசி. இப்போ வந்து டுவெல்த்து அல்லது பியூசி முடித்ததுக்கப்புறம் ப்ரீ ப்ரொஃபஷனல் ஆர் ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ், இந்த கோர்சஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த இதில் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் ஆர் ஆயுஷ் கோர்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர் மெடிக்கல் ரிலேட்டட் எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸும் இதில் கொண்டு வரலாம். கோட் ஃபோர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ கோட் ஃபைவ் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த்ரீ இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் ஆஃப் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. இப்போ வந்து நீங்கள் பிஎஸ்சி படிக்கிறீங்க, தட் டு ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஷுட் செலக்ட் கோட் ஃபைவ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கோட் சிக்ஸ் யார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதே பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் இஃப் யூ ஹவ் பாஸ் த பிஎஸ்சி டிகிரி, நீங்கள் வந்து பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள்
கோட் 6 செலக்ட் பண்ணுங்க. கோட் 7 எனி அதர் எக்ஸாமினேஷன், இதுல எதுலையுமே வராத வேற ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கோட் 7 செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸும் கோட் 7 செலக்ட் பண்ணிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் என்ஐஓஎஸ் ஆர் ஓப்பன் ஸ்கூலிங்கில் அல்லது வேறு ஏதாவது போர்டில் ப்ரைவேட்டாக பயாலஜி படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களாக பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை நம்ம வந்து சில அட்வொகேட்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நமக்கு அந்த நேரத்தில் உதவி செஞ்ச நிறைய அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் விஸ்வா கரியர் அகாடமியின் சார்பாக மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நீங்க நம்மளுடைய சேனலுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். வேற ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.